Humorology with Bosskey, June 19th, 4 p.m. online. Learning with fun. Humorology 2.0. நம்ம ஃப்ரெண்ட் முரளின் டான்ஃபோர்ஸ் கம்பெனியில் சீஃப் அவர் கேட்குறாரு, ஏ சார் டாஸ்மாக் தரங்கிறது ஓகே, அது என்ன பாட்டிலுக்கு சூடோலாம் காமிச்சு தீபாவளிலாம் பண்ணுறாங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பெரிய விஷயம் சார், தன்னுடைய லிவர் கெட்டு போடுதுன்றது ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு விழா நடத்துகிறாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம், நமக்கு ஃப்ளாட் வாஷ் பண்ண தெரிஞ்சது வரேன்ட்டு. அது செம்ம டைட் கேஸு, அது செக்யூரிட்டி டைட்டாக இருக்கணும், செக்யூரிட்டியும் செம்ம டைட். அவர்கிட்ட பேச்சு கொடுத்துல, ஏன்பா வேக்சினேஷன் போட்டீங்கன்னு, வேக்சினேஷனு அது மலேரியாவோ மலேசியாவோ கொரோனாவோ தனித்தனியாக வச்சுக்கிறானு ஊசியே. ஆனால் நம்ம மருந்துக்கு பற்றியா, நம்ம சரக அப்படி விட்டுருக்கணும் விஷயம் எல்லாம் டோட்டலாக மறந்துடும். இன்னத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரி போனோம், அங்கே கியூவில் நின்று துட்டை குத்திட்டு சொகாயை அப்படி வலிச்சுன்னு பக்கத்தில் ஒரு நர்சமாக சுருக்கணும் அப்படின்னு, இதெல்லாம் தேவையா? மருந்தை விட்டணுமா, ஜாலியாக கொண்டாடணுமா, நேரம் பேட்டிக்கு போயிட்டு கேரம் போர்டு அப்படி நின்றுக்கணும்னு வச்சுக்க, சும்மா ரெட்டை போடு பாலோவை போடுன்னு, நீ டோலோவை போடுன்ற தேவையா இது? ஃப்ளாட்டில் குடிக்கிறது தப்பு இல்லையா? ஐ ஃப்ளாட்டில் குடிக்கிறது தப்பு கிடையாது, குடிச்சிட்டு ஃப்ளாட் ஆகிறது தான் தப்பு. நீ கூட பாரு, குடியிருப்புன்றதுக்கு ஃப்ளாட்டு குவார்ட்டர்ஸு இப்படி தான் வச்சுருக்கானுங்க பேர். எப்படி சூப்பராக இன்னும் திருத்தவே முடியாது. சரி, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நியூஸ்லலாம் இப்போது அதாவது மது பிரியர்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க, இப்போ குடிகாரர்கள்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் பரவாயில்லையா? நீ பூட்ட கேஸுன்னு சொல்லிக்கோ, போத கேஸுன்னு சொல்லிக்கோ, சரகு ஸ்பெஷல், சரகு மாஸ்டர், மப்பு என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஏன்னா உனக்கு நியூஸ் படிக்கிறது சரகு வேணும், எங்களுக்கு இந்த சரகு வேணும், உனக்கு சரகு அந்த சரகு வேணும் இல்லையா, நாங்கள் தான் சப்ளை பண்ணிக்கினே இருக்கோம். இல்லைன்னா நீ டிவி சீல் மாதிரி பழைய சரகு எப்போ இருந்திருப்பேன், காந்தியை கோச்சு சுட்டாருட்டு உனக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோமே எப்படி? என்ன சொல்கிறேன், ஒன்று நல்லா வளரு குச்சிட்டு அப்புறம் வளரு எப்படி? உனக்கு எதுனா ஆர்டர் பண்ணிட்டேன், எனக்கு எதுவும் ஆர்டர் பண்ணோன்னா உனக்கு நான் ஒரு லிவர் இம்போர்ட் பண்ணுறேன், நான் ஆர்டர் பண்ணுறேன், ஓகேவா? அத்தை இதுதான் இன்னைக்கு ஹியூமராலஜி 2.2. மறுபடியும் சந்திப்போம். வணக்கம், நான் உங்கள் யோகிபாப் பேசுகிறேன். கொரோனா வைரஸ் அதுவாக பரவலைங்க, நம்மள மாதிரி மனுஷாலங்களால் தான் அது பரவுது. ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் அது சங்கிலி மாதிரி பரவிட்டுருக்கு, அந்த சங்கிலியை நம்ம உடைக்கணும். நம்ம தமிழக முதல்வர் முழு ஊரடங்கு போட்டது காரணமே என்னென்னா, நம்ம உயிர்களை காப்பாற்ற தான். அதனால் நம்ம அரசாங்க விதிப்படி அவங்க சொன்னதுபடியே நம்ம அதை ஃபாலோ பண்ணி அந்த கொரோனாவை நம்ம ஒழிப்போம், அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம், கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம், கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். நன்றி.